check the mic and make sure it sound right, boy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பீஸ்ட் ரோஸ்ட். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லியாகணும். தளபதி வந்து பார்க்கறதுக்கு செம சாமிங்கா சூப்பராக இருக்கு, அப்படி ஸ்டைலிஷாக இருந்தார். எனக்கும் படத்தில் வந்து தளபதியோட அந்த ரெண்டு பாட்டில் வர்ற டான்ஸ் பார்த்தோன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு அந்த ஃபைட்டு ஸ்டண்ட்டு அப்புறம் அந்த ஷூட் அவுட்டில் வரக்கூடிய காட்சிகள், அந்த ஸ்கேட்ஸ் எல்லாம் போட்டுட்டு போவார், ரோலர் ஸ்கேட்ஸ் எல்லாம் போட்டுட்டு போவார், செம்மையாக இருந்தது அதெல்லாம் பார்க்கணும். எனக்கு அது பார்க்குறப்ப என்ன தோணுச்சு அப்படின்னா, யூஸ்வலாக வந்து ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஸ்டைலாக நடப்பாங்க, ஸ்டைலாக வந்து பேசுகிறது, இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் ஸ்டைலாக இருக்கும். ஆனால் இவர் கன்னை ஹேண்டில் பண்ணுறது, கத்தியை ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் கூட ரொம்ப ஸ்டைலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்டண்ட்லேயே ஒரு புது விதமான ஒரு கொரியோகிராஃபி இருந்துச்சு. முடிஞ்சது, இப்போ ப்ளோஜாப் முடிஞ்சு, இப்போ உண்மையான விமர்சனத்துக்கு வருவோம். இப்படி தான் உங்ககிட்ட பேசி சுகர் கோட் பண்ணி உங்களுக்கு கிரிட்டிசிசம் இல்லைனா ஜோக்ஸ் எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? இது இல்லாமல் சொன்னால் ஏற்றுக்க மாட்டீங்களாடா. வாரம் ஒரு தடவை பாவாடை விஜய் பிராஜித்னு ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிற டாக்ஸிக் ஏண்டா உங்களுக்கு இப்படி எதாவது சொல்லி கொஞ்சம் பெட்டராக இருந்தது, கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், சகினம் கொஞ்சம் பெட்டராக இருந்தது, இப்படி தான் சொல்லுமா? எல்லாத்தையும் தாண்டி அவரு நல்லா பண்ணிட்டாரு, அவரு நல்லா பண்ணிட்டாரு அது சொல்லிடணும் இல்லையா? அது சொல்லிட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, எல்லாமே ஓகே. என்னன்னா அவரை திட்டலப்பா, அவரை திட்டலப்பா. ஏன்னா இப்படி இருக்கீங்க டாக்ஸிக்கா? இருந்தாலும் நாங்கள் அவரை பற்றி பேசலாம். அவர் வந்து உண்மையாகவே நல்லா அவருடைய ரோலை வந்து சூப்பராக பண்ணிட்டாரு. பார்த்து செம சாமிங்க இருந்து இவனுங்க இப்படி அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம், ஒரு வடை கொஞ்சம் சுமாராக வந்துட்டாலே ப்ரோ வீடியோ எப்போ வரும் அப்படிங்கிறது. ப்ரோ ஸ்டெப் ப்ரோ, வலிக்காம கொல்லுங்க ப்ரோ. அவன் ஃபேன் ஆமாம், வலிக்காம கொல்லுங்க ப்ரோ. நாங்களே ஃபார்ம் அவுட் ஆகி தவழ்ந்துக்கிட்டு இருக்கோம்டா, எங்களை நீங்கள் வலிக்காம கொல்லுங்கடா. முதல்ல வாரமானா திட்டுறது, அது அந்த வீடியோ மாதிரி இல்லை, இந்த வீடியோ மாதிரிலாம் அப்படி இல்லை, முன்னாடி அப்போ இருந்துச்சு. நீங்களே சொல்லுங்க நெல்சன் ப்ரோ, உங்கள் படத்தை வந்து யாராவது இது அந்த படம் மாறல, முந்தின படம் மாறல, இந்த படம் மாறலன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்? இந்த படம் மயிர் மாறுன்னு சொன்ன நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? அந்த உணர்வு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லா வீடியோவும் நம்மளோட ஹை பாயிண்ட்ல இருக்கிற மாதிரியே இருக்காது. இப்போ நாங்கள் பேர்ன் அவுட்ல இருக்கோம், அது பற்றி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ ஏதோ பழைய சருகுகள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ பீஸ்ட் படம் எப்படி இருந்துச்சு? உண்மையாகவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக தான் இருந்தது பீஸ்ட்டுக்கு. காலையில் 7 மணி வரைக்கும், ஏன்னா 4 மணி ஷோ போனவங்கள 7 மணிக்கு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாயிருச்சு. அது ஒரு வகையில் நான் வந்து நல்லதுன்னு கூட ஃபீல் பண்ணேன். ஏன்னா இவங்க இப்படி போட்டு சொல்லும்போது நம்ம படத்தை வந்து ஒரு நியூட்ரலான நிலையில் போய் பார்க்க முடியும். முன்னாடி அவங்க கிரியேட் பண்ண ஹைப்பை அவங்க ஃபேன்ஸ் உடச்சிருவாங்க, நம்ம படத்துக்கு போகும்போது ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸாக உள்ளே போயிட்டு வரலாம் அப்படிங்கிறப்ப நான் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். காலையில் வந்து ஜோம்பியாக உள்ளே போகிறவங்கலாம் வெளியே வர்றப்ப ஒரு புத்த மனநிலையோட பொறுமையாக வர்றதை நம்ம பார்க்க முடிஞ்சது. இதுக்கு நடுவில் இந்த காளையன் தங்க மீனாட்சிக்கு சிம் பண்ணிக்கிட்டு இருந்த சிம்பாண்டிகள்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தானுங்க. அவனுங்களாம் ரொம்ப குசியாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்வீட் எடுத்துக்கோங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அவங்க வீட்டு விசேஷம் மாதிரி அன்றைக்கி பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு அந்த ஒரு இன்டர்வியூ வந்ததில் சன் டிவியில், அப்போவே எனக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி, விஜய்ட்டு இவர் எப்படி எப்படியோ மடக்கி மடக்கி கேட்குறாரு சார் படம் எப்படி சார் இருந்துச்சுன்னு. படம் நல்லா இருந்துச்சுன்னா பகு போடுவாங்க, எப்படா இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு குறுகுறுப்பு. சார் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் சார், ஏதாவது சொல்லுங்கள். என்ன சொல்கிறது, நான் சில படங்கள் நடிஞ்சு நல்லா இருக்குன்னு சொல்லு, எதே இடம் நல்லா இருக்குன்னு கேட்பாங்க. ஒரு மனுஷன் ஏன் இப்படி சொல்ல போகிறான்? சரி அவருக்கு வந்து மேபி ஹி ஸ்கெப்டிக்கல், என்ன ஆகும்னு தெரியலையோ அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அப்படி சொல்கிறாரு அப்படின்னு. ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் மாநாடு படத்துக்கு முன்னாடி இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது மாநாடு வந்து ஒரு பிளாக் பஸ்டராக போகுது. இல்லை விஜய் வாஸ் கரெக்ட், அதனால தான் அவர் அப்படி யோசிச்சிருக்காருன்னு செகண்டாக பார்த்துருப்பாரு. அதுக்கு ஓகே தெரிஞ்சிருக்கு, ஓகே ஓகே, எல்லாமே ஓகே, எல்லாம் ஓகே. பொதுவாக இந்த மாதிரி பெரிய ஹீரோவோட கமர்ஷியல் படங்கள் எல்லாம் ரசிகர்களால் கண்டிப்பாக பாராட்டக்கூடிய படமாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த மாதிரி மாறிட்டு இருக்கு, இது என்ன தமிழ் சினிமா வேறு மாதிரி மாறிட்டு இருக்கா என்ன இது? எனக்கு இந்த கேள்வி ரொம்ப நல்லாவே இருக்குது. முகமூடியில் பூஜா டே வரும்போது கொழுக்கு முழுக்குன்னு இல்லைன்னு சொல்லி நிராகரித்த இந்த சமூகம் இன்னைக்கு அவர்களை கொண்டாடுது. இத்தனை வருட உழைப்பு, இத்தனை வருட போராட்டம் இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக இன்னைக்கு அவங்க வந்து நின்றுருக்காங்க. அப்போ எனக்கு நேச்சுரலாகவே அந்த கேள்வி வருது, தமிழ் சினிமா மாற்றம் வருதா அப்படின்னு. அந்த கேள்வி உங்கள் மனசுலேயும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பீஸ்ட் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வீரராகவன் வந்து ஒரு இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட கதை என்னன்னு பார்த்தோன்னா, ஆரம்பத்தில் கதையின் நாயகன் வீரராகவன் பலூன் விற்பனையாளராக வருகிறார். பலூன் வந்து ஒரு குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறார், பலூன் வியாபாரி, பலூன் வியாபாரி. பாகிஸ்தானில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பலூன் வாங்கி, பாகிஸ்தானா பாகிஸ்தான் ஆக்குப்படி காஷ்மீர் இல்லையா, பாகிஸ்தான் ஆக்குப்பயிர் காஷ்மீர். ஓகே, லாஜிக் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி படத்தில், சொல்லு சொல்லு மேலே சொல்லு. ஸோ பாகிஸ்தான் ஆக்குப்பயிர் காஷ்மீரில் வந்து வீரராகவன் வந்து ஒரு ராய் ஏஜென்ட் அப்படியே வேலை பார்த்துட்ருக்காரு. அங்கே வந்து ஒரு சிறு குழந்தைக்கு பலூன் வாங்கி கொடுத்துட்டே இருக்கார். இதனால் பயங்கர மனமுடைச்சல் அடைகிற வீரராகவன் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு. அந்த குழந்தைய கொள்றதுக்கு அசாசினேஷன் பிளான் போட்டிருக்கானா? பண்ணி இல்லை இல்லை, அது ரொம்ப தப்பு. அங்கே வந்து ஒரு தீவிரவாதியை பிடிக்கிறதுக்கான வேலையில் இருக்காரு.
பிடிச்சு இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஆனால் பிடிக்கிற மிஷனில் ஒரு குழந்தையை கொண்டுறாரு. இதனால் மனமுடையிற நம்ம வீரராகவன் வந்து அந்த வேலையை விட்டே போயிடுறாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மாலுக்கு போகிறாரு. ஒரு செக்யூரிட்டியாக ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றாரு. செக்யூரிட்டின்னு தான் நினைக்கிறேன், என்னன்னே இது யாரும் சொல்லலை. ஸோ அந்த மாலுக்கு போகிற வீரராகவன் வந்து அங்கே மால் ஹைஜாக் பண்ணியிருக்கிறது தெரிஞ்சுக்கிறாரு. அந்த மாலை ஹைஜாக் பண்ணதை காப்பாற்றினாரா இல்லையா படம்? அவர் கோட்டு போட்டுட்டு மாலுக்குள்ளே வர்றதை பிக்சர் ஆக்கணும் இல்லையா? ஏன்னா மாலுக்குள்ளே அவருக்கு வந்து காஸ்டியூம் நல்லா இருக்கணும், அதனால் அந்த காஸ்டியூம் கண்டிப்பாக போட்டாகணும். அது தனியாக தெரியவாப்பில் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து லாஜிக்கில் ஒரு இடத்துல மேட்ச் பண்ணுறாங்க, சூப்பராக இருந்தது. நம்மளுடைய இவர் பிடிவி கணேஷ் இருப்பார், அவர் சொல்லுவார், உனக்கு கோட்டு வாங்கி வச்சுருக்க, போட்டுட்டு நாளைக்கு வா, உன்னை காட்டி தான் அந்த கான்ட்ராக்டர் காலில் பிடிச்சி நான் வந்து பேசணும், இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி நான் கான்ட்ராக்டை திரும்ப வாங்கணும் அப்படின்னு. இப்படி நம்ம வீரராகவன் கோட் இப்படி வந்ததுங்கிறத லாஜிக்கில் மேட்ச் பண்ணவங்க உள்ளே போய் பார்ப்பாரா? மாலுக்குள்ளே போனதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. ஆல்சோ நமக்கு அது பிரச்சனை கிடையாது, நம்ம கோட் போட்டு ஃபைட் நல்லா இருக்குல்ல. இல்லை அது உண்மைதான். படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, அவருக்கு ஆப்போசிட்டாக தீவிரவாதிகளாக சொல்கிறாங்க. அங்கே பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர்லேயும் நிறையா தீவிரவாதிகள்லாம் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பல குண்டுகள் அவர் நோக்கி வந்துக்கிட்டே இருந்திருக்கும், ஒன்று கூட அவர் மேலே படவே இல்லை. குண்டு தொலைச்சி வீரராக முதல் சீன்லேயே செத்துறணும், படத்தை யாரும் கொப்பலாம் வந்து நடித்து முடிச்சு கொடுப்பா அப்படிங்கிற கேள்வி வருது. அதனால் ஒரு கமர்ஷியல் படமாக நம்ம அந்த இடத்த தப்பி போகிறோம். ஒரு கலைஞர் இப்படி ஒரு விறுவிறுப்பான படத்தில் நான் அப்பப்போ ஆஸ்வாசப்படுற இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டி. அவங்களோட இன்டர்வியூ செம்மையாக இருக்கும். பிரீத்தி ஒரு திருமணத்தில் நம்ம வீரராகவனை பார்க்குறாங்க. ஸோ மெனி இன்ச்சஸ் மீனிங் ஸோ மச் மீட் அப்படின்னு சொல்லி ஒரு கேனிபல் மாதிரி இவ்வளோ பெருசு இருக்கானே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முக்கியமான வசனத்தை வந்து உதிர்க்கிறாங்க. லவ் பண்ணிங்கன்னா பண்ணுவீங்களா? கிரிஞ்சு கிரிஞ்சு கருமோ. சரி, நான் வந்து இந்த மாதிரியான வசனத்தெல்லாம் வந்து 90களின் முற்பகுதியில் பார்த்து, ஏன்னா இப்போ வேறு வழியே கிடையாது. ஒரு பொண்ணுக்கிட்ட நீ பேசணும் வெளியே சுற்றணும்னா லவ் அப்படிங்கிற வார்த்தை தான் இருந்தது. இன்றைக்கி டிண்டர் வந்தப்புறம் பம்பிள் வந்தப்புறம் இன்னுமாடா லவ் பண்ணலான்னு கேட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க ஊருக்குள்ளே. இதில் வீரராகவன் வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பார்க்க போவார்ல, அவர் அந்த திருமணத்துக்குள்ளே வர்றப்ப ஒரு நல்ல ஜோக் ஒன்று. உண்மையாகவே தெரப்பிஸ்ட்டுங்கிறவர் எவ்வளோ முக்கியம் நமக்கு தெரியும். அவர் வந்து ஏன் முக்கியம் இல்லை அப்படிங்கிறத நீ வந்து பீஸ்ட் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த சைக்காட்டிஸ்ட் வந்து வீரராகவனோட மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருமணத்தை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனால் நிறைய நார்த் இண்டியன்ஸ் பொண்ணுங்களாம் இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்துட்டுருக்கு, நான் ஒரு 55 வயது நிரம்பிய ஒரு ஆண், சென்னையில் ஒரு வீட்டில் தனியாக இருக்கிறேன். எனது தம்பியின் மகள் ஒருத்தி இருக்கிறாள். அவளுக்கு 20 வயது இருக்கும். பார்ப்பதற்கு அப்படி இருப்பாள். ஏன் வக்ரமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நீ கேட்கக்கூடாது, ஏன்னா நீ படம் பார்த்துட்ட. இது படத்தில் வரக்கூடிய ஒருவனுடைய காட்சி. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தேன்னா, சும்மா இல்லை நான் சொல்லிடுறேன், முதல்ல எந்த பிரச்சனை வேணும் நடக்கட்டும், சரி இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி, நீ என்ன வேணா பண்ணு, நான் என்ன வேணா பண்ணுங்க, நான் சந்தோஷமா இருப்பேன். கண்ணுக்கு வேற என்ன வேணும், சுற்றிக்கிட்டே கிடப்பேன். சார் ஹோஸ்டேஜ் எல்லாம் காப்பாத்தி வச்சு வெளியாங்க, நான் சுட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இல்லை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, சுட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு படத்தில் ஒரு பெரிய இஷ்யூ இருந்தது, இஸ்லாமோபியா கிடையாது. ஜிகு ஜிகுன்னு ஒரு ஷர்ட்டை போட்டு உள்ளே போகிற பிரீத்தி இன்டர்வலுக்கு அப்புறம் சில காட்சிகளுக்கு அப்புறம் ஷர்ட் இல்லாமல் இருப்பாங்க. ஷர்ட் என்னாச்சு, என்ன பண்ணாங்க? எனக்கு தெரிஞ்சு அந்த வெக்கையாக இருக்குன்னு கழட்டி வச்சுருப்பாங்களா? ஆ இல்லை இல்லை, கூட ஒருத்தன் லவ் பண்ணுறேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டே சுற்றிட்டு இருப்பான்ல, அவனுக்கு போட்டு விட்டாங்க. அவன் ஏதாவது எடுத்து ஒழிச்சு வச்சுருப்பான். இதை பற்றி எந்தவித பிரஜையுமே இல்லாமல் ஏகாதிபத்திய சன் பிக்சர்ஸ் நெல்சன் கட்டை ரிலீஸ் செய், நெல்சன் கட்டை ரிலீஸ் செய், போராடுவோம் போராடுவோம், நெல்சன் கட்டை ரிலீஸ் செய்யும் வரை போராடுவோம். சன் பிக்சர்ஸ், நான் உங்கள்கிட்ட வச்சுக்கிறதுலாம் ஒரே ஒரு கோரிக்கை தான், அந்த நெல்சன் கட்டை பப்ளிக்காக ரிலீஸ் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, எனக்கு மட்டும் காட்டுங்க. இது வந்து கமர்ஷியல் படத்தில் இது முக்கியமா, கமர்ஷியல் படத்தில் இதெல்லாம் முக்கியமா, இது பாப்பியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த சீன் வர்றப்ப ஆடியன்ஸ் கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, ஓ அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சட்டை காணாமல் போச்சு ஏங்கிற கேள்வி வரும்ல. படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு என்ன இல்லை, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீ ஸ்ட்ரைட்டா பைசெக்சுவலா? யோ அப்படின்னு சொல்லி இந்த பெரிய நடிகர்களை வச்சு எடுக்கக்கூடிய இயக்குநர்கள்கிட்ட கேட்டால் செய்யும் கிடையாது, பைசெக்சுவலும் கிடையாது, இன்னப்பிற எல்ஜிபிடிக்கு எக்ஸ்வைசட்டும் கிடையாது,
ஹீரோ செக்ஷுவல் நான். அவர் நமக்காக வந்து 90 crore சம்பளம் வாங்கி அவர் நடிச்சு கொடுத்து ரீடேக்லாம் கேட்டேன், அவர் வந்து நடிச்சு கொடுத்தாரு. அவன் வந்து ஷார்ட்டை இப்படியெல்லாம் வச்சேன், அவர் எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஓகே, இவங்க ஒரு புது செக்ஷுவாலிட்டியே காயின் பண்ண போகிறாங்க ஹீரோ செக்ஷுவல் அப்படின்னு சொல்லி. படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் ஓடிச்சு பார்த்தியா, ஜாலி லட்சுமிக்கான பாட்டு. அது வந்து போஸ்ட் கிரெடிட்டில், அது வந்து பாட்டு கிளைமேக்ஸில் வந்தது. ஓ, அதுக்கடுத்து கிரெடிட்லாம் ஓடி முடிஞ்சு ஒரு சீன், இந்த மார்வல் படத்துலலாம் வர மாதிரி. ஓ, என்ன வந்துச்சு? தேங்க்ஸ் டு மணிரத்னம் அப்படின்னு போட்டாங்க. எதனால? நான் அப்போ தான் நினச்சேன், நம்ம இவர் இருக்காது அட்லீஸ்ட் அவர் ஏதோ பேசி மணிரத்னம் கழிச்சு கொடுக்குற மாதிரி நிலைமை வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் படம் நெல்சன் தான் எடுத்தாரு. அந்த கேள்வி எனக்கும் தான் இருந்தது. அப்புறம் தான் பார்த்தா அது கீழே ஒரு ப்ராக்கெட்டில் வந்து போட்டிருக்காங்க, ஃபைட்டர் ஜெட் ஃபுட்டேஜ் அப்புறம் இந்த மினி கூப்பர் ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஓ, ராத்திரி நேரத்தில் ராஜ்யத்து பயணங்கள், ஸ்டார் வார்ஸ், வேகம் வேகம் போகும் போகும் மேஜிக் ஜேர்னி, அஞ்சலி டைம் எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் இவர்கிட்ட இருந்திருக்காமா. அதை கலெக்ட் பண்ணி அதை வந்து ரீமாஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க படத்தில். அதனால தான் அந்த கிளைமேக்ஸ்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ இதாக இருந்தது. அனிமேஷன் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்கிறோம்ல, அது சாதாரண அனிமேஷன் கிடையாது, மணி சார் அனிமேஷன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கிளைமேக்ஸில் அந்த ஜெட் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்போ உலக விடாமா போல எனக்கு படத்தில் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்த விஷயம் வந்து வீரராகவனுடைய அந்த வெள்ளை சட்டை, அது ஃபுல்லாக வந்து ரத்தக்கரை வந்து அப்படி வெளியே பரவி இருந்தது. யாருமே பார்த்து உறுத்தலை, ஒரு 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 வருத்தப்படலை. இதற்கான முன்னெடுப்பு ஏன் யாருமே எடுக்கலை அப்படிங்கிற கேள்வி வருது. எடுத்தாங்க, அந்த முன்னெடுப்பு எப்படி எடுத்தாங்கன்னா அது ஒரு ஃபேஷன் ஷர்ட்டாக மாறிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், வீரராகவன்களுக்காகவும் நம்ம பேசணும், அதற்காக நிறுவனங்கள் முன் வந்து 12 மணி நேரம் தாங்கக்கூடிய லாங் லாஸ்டிங் ஒயிட் ஷர்ட்ஸ், அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி நிறையா இருக்கிற மாதிரி, எவ்வளோ பிளட் ஸ்பில் ஆனாலும் அதை உறிஞ்சிக்கிற மாதிரி, மாதத்தில் 3 நாள் எந்த ஆணும் மிஷன் இருக்குங்கிறதுக்காக வெளியே போகாமல் இருக்கக்கூடாது, அந்த ஒயிட் ஷர்ட்டை போட்டான்னா தைரியமாக மிஷினுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான சட்டைகளை நிறுவனங்கள் முன் வந்து கொண்டு வந்தது அப்படின்னா, அன்னைக்கு தான் இந்த சமூகம் ஒரு விடுதலை பெறும், ஆண்களின் ரத்த பிரச்சனையும் பேச வேண்டும் அப்படிங்கிறது இது காலத்தின் கட்டாயம், ஒரு கோரிக்கையாகவே நம்ம வைக்க, இது காலத்தின் கட்டாயம். ஸோ இப்படி ஒரு அருமையான படம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கொண்டாட்டமாக பார்த்த ஒரு திருப்தி இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் போன வீடியோ சுமாராக தான் போயிருக்கு, அந்த செலக்டிங் யுவர் பாய் ஃப்ரெண்டுன்னு ஒரு வீடியோ போட்டேன், அதுக்கும் சரியாக வியூஸ் போகலாம் இல்லை. அதையும் தயவு செஞ்சு போய் மறுபடியும் ஒரு தடவை ரீவாட்ச் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு செலக்டிங் யுவர் கேர்ள் ஃப்ரெண்டு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீ கமெண்ட் போடலாம். ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவனுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது, கிட்டத்தட்ட 40% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நல்லா இருப்பீங்களா தம்பி? சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்கள் வீட்டில் யாரோ பார்த்துருவோம் என் ஃபோன் எடுத்து, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, ஒரு சும்மா ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சிறுப்பு குண்டு அடிப்பேன், எங்களுக்கு யூடியூப் படுத்துரும். அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு அக்கௌண்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், தொடறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு ஜாயின் பட்டன் இருக்கும், அதையும் தொடணும். அந்த இதில் பெல்லில் அமுக்கணும்னா எல்லாம் வரும், ஆல் நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் கொடுங்க தயவு செஞ்சு. அப்புறம் யூடியூப் ஆப்பில் போனீங்கன்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்து மியூட் பண்ணி வச்சுருப்பீங்க, இது சும்மா சும்மா காட்டுதே அப்படின்னு சொல்லி அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீ என்ன தான் பில் அமுக்குனாலும் வராது, எங்கள் வீடியோ வந்ததே உங்களுக்கு தெரியாது. இங்கே இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுவோம், என்ன வீடியோ போடவே இல்லை. அடையா, அந்த வீடியோ போட ரெண்டு நாள் கழிச்சு அந்த போஸ்ட்டில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டுருக்கான், போஸ்ட்டை மட்டும் போட்டு ஏமாற்றிட்டீங்க, இனி வீடியோவே போடலன்னு. எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு தெரியல தம்பி, யூடியூப்னு ஒரு ஆப் இருக்குது அதில் தான் நாங்கள் வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் தயவுசுன்னு சொல்கிறேன் என் நண்பர்களே, முதல்ல ஆண்ட்ராய்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கோங்க. நிறைய டெக் சேனல்ஸ் இருக்குது, அதை போய் ஏதாவது ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூட பாருங்கள், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும், ரெகுலர் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டில் பண்ணுங்கள், ஆண்ட்ராய்டில் யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணுங்கள். ஐஃபோனாக இருந்தால் அது எப்படி எனக்கு தெரியும், அந்த கர்மம் எனக்கு தெரியாது. அதனால் அது யூஸ் பண்ணுறவங்க உங்களுடைய நண்பர்களுக்கு அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. இந்த மொடவாதம் முடிச்சு ஏதாவது பூமராக இருந்தீங்கன்னா நீங்கள் வெளி போகணும், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியே போங்க, சப்ஸ்கிரைப் அக்கௌண்ட் குறைஞ்சா பரவாயில்ல, இருக்கிறவங்க உருப்படியாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.